நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழியருகே உள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை ஊடகங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மறுப்புத்திலிருந்து துவனிக்கும். பேதைகளே, விவேகம் அடையுங்கள். மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாய் இருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியும் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கும். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசு பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி, வல்லமை என்னுடையது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலம் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாக முன்னும் ஆதி முதற்கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன்.
அவர் சமுத்திர விலாசத்தை வட்டடிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிவூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் எவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 9 அதிகாரம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜனபந்தி ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதைமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சியடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடமுமாய் இருக்கிறாள். அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிபோக்கரை பார்த்து, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும் மதியீதனை நோக்கி, திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறாள். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரகே
பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். தேவ புதல்வர் சீதமடையார்.